ोसेपयो नायक नारायण मूर्ति केशवने पाड़ी केटे किड़ो अंदालिटी तनो ऊर श्रीवल நம்மெல்லாம் வேண்டிக்க போலாம் நோம்ப ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி ஆழ்ஷன் பேயின் இருக்கா. இன்னைக்கு கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி ஆயிடுது ஆண்டாளுக்கு. என்னடா நம்ம எல்லாரையும் எழுப்பின் இருக்கோமே இன்னும் வந்து சில இழந்துக்களையே அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரி ஆண்டாள் நாச்சியாரும் அவளோட தோழிகள் கிட்ட எப்படி பேசுறா அப்படின்னா ஏய் கீச்சு கீச்சுன்னு உனக்கு ஒரு சத்தம் கேட்டுன்னு இருக்கே இப்ப கூட நீ எழுந்துக்க மாட்டியா உனக்கு அறிவு இல்லையா அந்த கீச் கீச்னு சத்தம் போடுறது யாரு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பேர்ட் அது வந்து ஒரு குருவி ஃபேமிலிலயே வந்து ஒரு யூனிக்கான குருவி அது அப்படி ஒரு சத்தம் எழுப்புறப்போ கூட உன்னால எழுந்துக்க முடியலையா அதெல்லாம் ஒன்னோட ஒன்னு பேசின் இருக்கிற சவுண்டும் உனக்கு கேட்கலையா அந்த ஆய்க்குல பெண்களுக்கெல்லாம் ஹேர் வந்து நல்ல வாசனையா இருக்குமா அத சொல்லி எப்படி கேக்குறா அப்படின்னா நல்ல வாசனை இருக்கிற ஆய்க்குல பெண்கள் எல்லாருமே வந்து மத்தால கயிற கடைஞ்சின் இருக்கா அவ அப்படி கடையறப்போ அவ கழுத்துல இருக்கிற அச்சுத்தாலி ஆமை தாலி எல்லா ஆர்னமெண்ட்ஸும் வந்து உன்னோட ஒன்னு சேர்ந்துட்டு வர சவுண்ட் கூட ஒன்னு எழுப்ப மாட்டேங்கிறதா உனக்கு கேட்கலையா அப்படின்ட்டு ஆண்டாள் கேக்குறான் சோ ஒரு சைடு பேர்ட்ஸ் எல்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்கு ஒரு சைடு இந்த லேடிஸோட ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்கு இவ்வளவு சத்தம் போட்டுமா உனக்கு இன்னும் காதுல எதுவும் விழல நீ இன்னும் எழுந்துக்கலையா அப்படின்ட்டு கேக்குறா அண்ட் அபவ் ஆல் எல்லா கேர்ள்ஸ்க்கும் நீ லீடரா இருந்து எங்களெல்லாம் அழிச்சுன்னு போறேன்னு சொன்ன இப்ப நாங்கெல்லாம் வந்து கேசவனான பெருமாளான பத்மநாபனான கண்ணன் மேல எல்லாம் பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இவ்வளவு அழகான பாட்டு பெருமையான பாட்டெல்லாம் கேட்டுமா உனக்கு இன்னும் முழிப்பு வரல இப்படி நாங்கெல்லாம் நாராயணனோட புகழ்ச்சிய பாடுற பாட்டு உன் காதுல கேட்டும் நீ ஏன் இன்னும் தூங்கிட்டு இருக்க இது ரொம்ப வந்து மிஸ்ட்ரியஸா இருக்கு எனக்கு புரிய மாட்டேங்கிறது நல்ல பிரகாசமான ஃபேஸ் இருக்கிற கேர்ள் ஆச்சே நீ சோ இப்ப நீ கதாவை தர எழுந்துக்கோ நம்ம எல்லாம் போய் பாடலாம் அப்படின்ட்டு ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப அழகா அவ ஃப்ரெண்ட எழுப்புறா பெருமாளுக்கு பல திருநாமங்கள் உண்டு இதில் கேசவா என்ற திருநாமத்தை 7 முறை சொல்லிவிட்டு அன்றாட பணிகளுக்கு கிளம்பினால் அன்றைய பணிகள் தங்கு தடையின்றி முடியும் என்பது நம்பிக்கை கேசவன் என்ற சொல்லுக்கே தடைகளை நீக்குபவன் என்றுதான் பொருள் வாழ்வில் ஏற்படும் தடைகளை கடக்கும் இப்பாடலை திவ்ய தேசங்களில் ஒன்றான ஆயர்பாடி டில்லி ஆக்ரா ரயில் பாதையில் உள்ள மதுராவிலிருந்து 12 கிலோமீட்டர் தளத்தை மனதில் வைத்து கொண்டு ஆண்டாள் பாடி அருளினாள்